ஓகே ரைட் சத்தம் கேக்குதுன்னு நினைக்கிறேன் சங்கர் கேக்குதா 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 நல்லா இருக்கு ஓகே ஏப்ரல் 14ஆம் தேதி சென்னை பட்டணத்தில் உள்ள பல்லாவரத்தில் உள்ள சுகம் ஹாஸ்பிட்டல் என்ற ஹாஸ்பிட்டலுக்குள்ள கார்டியாக் இஷ்யூஸோடையும் கொரோனா நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற செய்தியோடும் என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. முதல்ல டாக்டர் வந்து ரெண்டு ப்ராப்ளமும் இருக்குன்னு சொன்னதுனால என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண மாட்டேன், நீங்க கூட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க. ஆனா என்னுடைய நண்பர் என்னுடைய எங்களுடைய வாலண்டியர் ஒரு தங்கச்சி வந்து அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனரா இருந்ததுனால அவங்க ஃபோர்ஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அண்ணனை மறுபடியும் நீங்க ஜீவனோட கொண்டு வர்றது உங்களுடைய கையில தான் இருக்குன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணதுனால 8:30 ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனேன். கடைசியில ராத்திரி 12 என்னை ஐசியூக்குள்ள வீல் பண்ணி கொண்டு போனாங்க உள்ள. ஐசியூக்குள்ள போன பிறகு ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள நான் இருக்கிறேன். பக்கத்துல பார்த்தா அடுத்த கிளாஸை தாண்டினோம்னா அங்க ஒரு வென்டிலேட்டர், இந்த பக்கம் பார்த்தா அதே மாதிரி கிளாஸ் அதுக்கு பிறகு வென்டிலேட்டர், ரெண்டு பக்கமும் அப்படியே மூச்சு திணறிக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவுல சென்டர்ல நான் வந்து போய் படுத்துருக்கிறேன். கொரோனா பிளஸ் கார்டியாக் இஷ்யூஸ் ரெண்டே வச்சு உள்ள போய் படுத்து கிடக்குறேன். ஒரே ஒரு காரியத்தை அந்த நாட்கள்ல கத்தர் எனக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தாரு. என்னது அப்படின்னா, லெட் நாட் ஃபியர் ஓவர்டேக் யுவர் லைஃப், உன்னுடைய வாழ்க்கையில பயம் உன்னை மேற்கொள்ள கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு இதுல நைட் வந்து அன்னைக்கு போய் படுத்து கொஞ்ச நேரத்துல எனக்கு இருந்த டயர்ட்ல வந்து நான் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் ஐசியூல இருக்கிறேன், அதுக்கடுத்த நாளும் ஐசியூல தான் இருக்கிறேன். அதுக்கடுத்த நாள் லஞ்ச் வந்து எனக்கு ரொம்ப லேட் ஆனதுனால ஒரு மாதிரி வயிறு வந்து ஒரு மாதிரி ரொம்ப பெரட்ட தொடங்கிடுச்சு. அங்குள்ள நர்ஸ் சிஸ்டர் சொன்னேன், இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க, டேப்லெட் கொடுத்தாங்க. அப்புறம் 6 மேல திரும்பவும் அதே மாதிரி இருந்துச்சு. அப்புறம் திரும்ப சொன்னேன், திரும்ப ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு மாதிரி கொஞ்சம் தூங்கிட்டேன். ராத்திரி 12 ஐசியூல வந்து அங்குள்ள நர்சஸ் எல்லாம் வந்து என்னை எழுப்பி உங்களை வந்து உடனே வந்து கொரோனா வார்டுக்கு உங்களை மாத்த சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு ராத்திரி 12 என்னைய கொரோனா வார்டில் கொண்டு போய் அங்க சேர்த்துட்டாங்க. சேர்த்தா என்ன கணக்குன்னா, அந்த சிங்கிள் ரூம் நான் தனியா இருக்கிறேன். எங்க உங்களுக்கே நல்லா தெரியும், சிக்கானா நம்ம சொந்தக்காரங்க பக்கத்துல, நம்ம மனைவி, நம்ம பிள்ளைங்க, நம்ம அண்ணன் தம்பி யாராவது பக்கத்துல இருக்கணும்னு சொல்லி யோசிப்பாங்க. இந்த கொரோனா வார்டில் ஒண்ணுமே கிடையாது, நர்சஸும் கிடையாது, மொபைல் மட்டும் கையில இருக்கு, கூப்பிட்டா அவங்க வந்து நமக்கு என்னன்னு கேட்டு போவாங்க. இப்ப ராத்திரி 12 என்னுடைய வயிறு வந்து ஒரு மாதிரி பெரட்டி, ஒரு பயங்கர டிஸ்கம்ஃபர்ட்னா அவ்வளவு டிஸ்கம்ஃபர்ட், பயங்கர ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங். ஆனா பை காட்ஸ் கிரேஸ் அந்த நர்ஸ் அங்க உள்ள வந்து அந்த ரூமுக்குள்ள கொண்டு போற நேரத்துல அங்க ஒரு நர்ஸ், அவளுடைய பெயர் சித்ரா, ஒரு வாலிப பெண்மணி, ஷி வாஸ் சச் எ லவ்விங் பர்சன். ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்கக்கூடிய வேதனை என்னங்கிறது ரொம்ப அழகா புரிந்து வைத்திருந்தா. வந்த உடனே கேட்டா, ஏன் சார் என்ன இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு உடனே, இல்லம்மா என்னால முடியல, வயிறு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, என்னால வயித்த பெரட்டுது, என்னால என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு உடனே கேஸ் ஷீட் எடுத்து பார்த்துட்டு, சார் உங்களுக்கு இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 முன்னாடி இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆமா ஆமா கொடுத்து கூட கேட்கல அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், திரும்ப ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பியா அப்படின்னு கேட்டேன். இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 2 இன்ஜெக்ஷன் எடுத்து எனக்கு கொண்டு போட்டு விட்டா. போட்ட உடனே ஐ தாட் ஐ வில் சம்ஹவ் செட்டில் அண்ட் ஸ்லீப். 15 கழிச்சு திரும்ப வந்து என்கிட்ட கேட்கிறா, எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இல்லம்மா சேம் கண்டிஷன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப சொன்னேன், இந்த மாதிரி வந்து என்னால தண்ணி குடிக்க கூட முடியல, தண்ணி தாகமா இருக்கு குடிக்க முடியல, எனக்கு குடிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா குடிச்சா திரும்ப வாந்தி பண்ணிடணும்னு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எனக்கு இந்த தாகம் அடங்கி தூங்குறதுக்கு எனக்கு ஒரு ட்ரிப் ஏத்தி விடுவியான்னு கேட்டேன். சார் கொஞ்சம் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு பரவாயில்லன்ட்டு ஒரு 15 திரும்ப கொண்டு வந்து ட்ரிப் ஏத்தி விட்டா. ட்ரிப் ஏத்தி விட்டு ஐ வாஸ் வெயிட்டிங் சோ தட் இட் வில் செட்டில் டவுன் சோ தட் ஐ கேன் கோ டு ஸ்லீப். ஆனா 15 கழிச்சு திரும்ப வந்து எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இல்லம்மா ஒரு டெவலப்மெண்ட் கிடையாது, எனக்கு இன்னும் கஷ்டமா தான் இருக்குது, ரொம்ப என்னால முடியல அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு வெளியே போயிட்டா. அப்பதான் வந்து யோசித்தேன், என்னால முடியல, ஐ தாட் இப்படி வாழ்றதை விட நான் மறைத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற நேரம் யோனா வயிற்றுக்குள்ள, யோனா மீன் வயிற்றுக்குள்ள இருந்தேன். ஜோமண்ணா பாத்தீங்கன்னா நெருக்கத்தில் இருந்து உங்களை கூப்பிட்டேன் மாதிரி, I don't think I even prayed for a minute. Or 30 seconds vena maximum jo minute aandavare idhukku mena enala thaanga mudiyada aandavare enakku sogam thaanga aandavare appdin solli or 30 seconds jo minute irpen
ஜெபம் பண்ணி முடிச்சு கொஞ்ச நேரத்துல அந்த நர்ஸ் திரும்ப வந்துட்டு ஒரு பாட்டில் டைஜீனை கையில வச்சுக்கிட்டு வந்தா. வந்து எலும்புங்கண்ணா என்னம்மா அப்படின்னு கேட்டேன். சார் டைஜீன் வச்சிருக்கேன், நீங்க குடிக்கணும் அப்படின்னா. முடியாது அப்படின்னேன். ஏன் சார்? நான் குடிச்சா வாந்தி வந்துடும் அப்படின்னேன். சார் நீங்க எலும்புங்க சார், நாங்கெல்லாம் இருக்கிறோம், நீங்க பாருங்க அப்படின்னேன். உடனே நான் சொன்னேன், இல்ல முடியாதுமா, எனக்கு தெரியும் டைஜீன் கொடுத்தா அந்த ஃபீல் என்னன்னு தெரியும், குடிக்க முடியாது அப்படின்ட்டேன். என்னை ஃபோர்ஸ் பண்ணி எலும்ப வச்சு, நீங்க நம்ப மாட்டீங்க, 5 ml இல்ல, 10 ml இல்ல, 30 ml வாயில ஊத்தி விட்டா. சச் அ ஸ்வீட் லேடி, இல்ல நம்ப மாட்டீங்க. God answered the prayers through this lady. 5 minutes I went off to sleep. So that ஏன்னா என் வயிறு வந்து ஒரு மாதிரி செட்டில் ஆச்சு. 5 minutes நான் தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு 6 மணிக்கு எழும்புறேன், கண்ணை முழிக்கிறேன். என் கண்ணு முன்னாடி இந்த நர்ஸ் அங்க நின்றுக்கிட்டு என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, சார் ஹவ் ஆர் யூ ஃபீலிங் நவ் அப்படின்னு சொன்னேன். ஏமா, ஐ ஒன்லி ஹேவ் த டயர்ட்னஸ், பட் வயிறு கம்ப்ளீட்டா செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு. பை பிரைஸ் காட், த வெரி நெக்ஸ்ட் டே ஐ வாஸ் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல். வெரி நெக்ஸ்ட் டே ஐ வாஸ் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல். கத்தர் ஆச்சரியமா நீ வெளியே கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து ஒரு உங்களுக்கு தான் தெரியும்ல, நம்ம எல்லாம் அந்த ஊழியக்காரங்க வந்து நம்ம பெட்ரூமுக்குள்ள கன்ஃபைன் ஆகி இருக்கிற மாதிரி வேற ஒரு கடுமையான வேலை வேற எதுவும் கிடையாது. ஐ வாஸ் கன்ஃபைன் டு த பெட்ரூம் ஃபார் 14 days. And my wife was also down with corona. So, doctor said, ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்தில் வந்ததுனால தைரியமா நீங்க ஒரே ரூம்ல இருந்துக்கலாம், உங்க பையனை மட்டும் தனியா வச்சிருங்க அப்படின்னாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா, there's another thing that the Lord taught me. Never look at the situation, but look at the one who is in control of the situation. சூழ்நிலைகளை பார்க்காதே, சூழ்நிலைகளை கட்டுப்பாட்டுக்குள்ளாய் வைத்திருக்கிற கத்தரை நோக்கி பாருங்கள்னு சொல்லி கத்தர் சொன்னார் பார்த்தீங்களா. அந்த ஒரு கொட்டேஷன் ஒன்று, இது somebody said, not God said, somebody else said. இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்து இட் வாஸ் வெரி ட்ரூ. நான் அந்த சிச்சுவேஷன், அந்த மறித்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்தேன்னா நான் பயந்திருப்பேன், மை ஹீலிங் ப்ராசஸ் வுட் ஹவ் ரிடியூஸ்ட். சூழ்நிலையை பார்க்கல, கத்தரையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். கத்தர் ஆச்சரியமா வெளியே கொண்டு வந்தாரு இந்த லாக்டவுன் பீரியட்ல, அந்த ஐசோலேஷன் டைம்ல. ஐ ஜஸ்ட் திங்கிங், 14 நாள் ரூம்ல எப்படி அடைஞ்சு கிடக்குறது, மதியம் கூட படுக்காத வேணாலாம் ஓடிக்கிட்டே இருக்கணும். 58 வயசு ஆகுது, கடவுளுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நான் எப்படா 14 நாள் காலத்தை தள்ளுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல கடவுள் அழகா ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஹி என்கரேஜ் மீ டு ரீட் த மைனர் ப்ராஃபெட்ஸ், சிறிய தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தை வாசிக்க ஆண்டவர் உற்சாகப்படுத்தினாரு. வாசிக்க தொடங்கினேன் பாருங்க, வாசிக்க தொடங்க 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 இப்ப சச் எ பிளெஸ்ஸிங், அவ்வளவு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, மைனர் ப்ராஃபெட்ஸ்ல இருந்து அவ்வளவு ஆசீர்வாதங்களை கடவுள் எனக்கு கொடுத்தாரு. பேச தொடங்கினேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா போய்கிட்டே இருந்துச்சு. அண்ட் ஸ்டில் ஐ எம் கண்டினியூயிங். இப்ப வந்து மைனர் ப்ராஃபெட்ஸ்ல நோட்ஸ் எடுத்து ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் வித் சம் பீப்பிள். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி என் செய்திக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். கடவுள் அனுப்புகிற எந்த ஒரு சூழ்நிலையும் கடவுளுடைய சித்தத்தின்படியாய் அதை நான் ஹேண்டில் பண்ணுவேன் என்றால் கடவுள் அதில் மகிமைப்பட்டு அது எனக்கும் நன்மையாகவே மாறும் என்பதிலே சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. கடவுள் அனுமதிக்கிற எந்த ஒரு காரியத்தையும் கடவுளுடைய திட்டத்தின்படி இஃப் ஐ எம் ஏபிள் டு ஹேண்டில் இட், அது கடவுளுடைய நாமத்தையும் உயர்த்தும், எனக்கும் நன்மையாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. எனவே இந்த சாட்சியோட நான் முடிச்சுட்டு இப்ப நான் என் தேவனுடைய செய்திக்கு நேராக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ரைட், இப்ப நான் ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் வந்துருச்சா? எஸ் எஸ் வந்துருச்சா, ஃபுல் ஸ்கிரீன் வந்துருச்சா? போக விரும்புகிறோம் காலை வேளையில, ஒரு புதிய நாளின் காலை வேளையில. சங்கீதம் 32ல் ஒரு சின்ன கேள்வியோடு நான் தொடங்க விரும்புகிறேன். சங்கீதம் 32ல் உங்களுக்கு 5 வேண்டுமா அல்லது 10 வேண்டுமா? இதான் என்னுடைய செய்தியின் தலைப்பு, 5 வேண்டுமா 10 வேண்டுமா. சங்கர் நான் இதை எத்தனை மணிக்கு முடிக்கணும் மெசேஜ? நீங்க 7:10 முடிக்கலாம். 7:10, ரைட், ஓகே, குட். சோ சங்கீதம் 32ல் 5 வேண்டுமா 10 வேண்டுமா? என்னுடைய ஒரே ஒரு நோக்கம், இந்த செய்தி முடிஞ்ச பிறகு வாழ்க்கையில இந்த சங்கீதத்தை நீங்க மறக்கவே கூடாது. நமக்கு வழக்கமாகவே சங்கீதம் 32ன்னா நமக்கு வர்ற ஞாபகம் வர்ற வசனத்தை டக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். சங்கீதம் 32ன்னா நமக்கு ஞாபகம் வர்ற ஒரே வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில. இதுதான் நம்ம நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற பெரிய தவறு. என்ன தெரியுமா, சங்கீதம் 32ன்னா அந்த ஒரு வசனத்தை மட்டும் பிடிச்சிட்டு மத்த எல்லா காரியங்களையும் நம்ம மறந்துடுறோம். ரிமெம்பர், திஸ் இஸ் ஆல்சோ த ஸ்னேர் ஆஃப் தி ஈவில் ஒன். நல்லா மறந்துடுங்க, மறந்துடாதீங்க. ஒரு சங்கீதத்தை வாசா, சங்கீதத்துல இருக்க அத்தனை வசனங்களை, ஒரு பேசேஜ் வாசா,
அத்தனை இந்த பேசேஜ் வந்து இருக்கிற அத்தனை வசனங்களும் நமக்கு கடவுள் பேசுகிறார். நம்ம ஒரு வசனத்தை மட்டும் வச்சுக்கிட்டு சங்கீதம் 32 8 வசனம் 10 வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிய ஏசாயா 41 10 வசனம் பயப்படாதே நான் உன்னுடைய கூட இருக்கிறேன், 23 சங்கீதம் உனக்கு நன்மையும் கிருபையும் இந்த நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். இந்த மாதிரி ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் ஒரு வசனத்தை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு மெடிடேட் பண்ண போறதுனால அந்த அந்த வசனத்தை மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் மறந்துடுறோம். இன்னைக்கு ஐ வாண்ட் டு டேக் யூ த்ரூ சாம் 32. அதுக்குதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கேப்ஷனை கொடுத்துருக்கேன். 5 வேணுமா 10 வேணுமா, ஒரு வாலிபர் கூட்டத்துல இந்த பவர் பாயிண்ட போட்டுட்டு 5 வேணுமா 10 வேணுமான்னு கேட்டேன். ஒரு பையன் அங்கிருந்து சொல்றா 15 வேணும் அப்படின்னா, 5 வேணுமா 10 வேணுமானா 15 வேணும்னா, அப்பதான் நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம்டா முடிஞ்ச பிறகு நீ சொல்லுவ 5 வேணுமா 10 வேணுமா உனக்கு 15 வேணுமான்னு நீ அப்ப தீர்மானம் பண்ணுன்னு சொன்னேன். ரைட், சங்கீதங்களின் புத்தகத்தை நம்ம வாசிக்கிற நேரத்துல ஒரு காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது. ஆல்மோஸ்ட் ஆல் தி சாங்ஸ் ஹேவ் அ பேக்ரவுண்ட் ஸ்டோரி. சங்கீதம் 32 அதே மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா. அதனாலதான் எப்பவுமே சொல்றது சங்கீதத்தை படிக்கிற நேரம் சும்மா வெறும் எழுத்தின்படி படிக்க கூடாது, எழுதியவனின் நோக்கத்தை அறிந்து படிக்க வேண்டும். அப்ப எழுதியவனின் நோக்கம் எப்படி அப்படின்னா பின்னாடியே கமெண்ட்ரிஸ் நம்ம ரெஃபர் பண்ணணும். அப்ப அந்த எழுதியவனின் நோக்கத்தை நாம் அறிந்து படிக்கிற நேரத்துல இந்த சங்கீதத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதே டிஃப்ரெண்டா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் தி சாம்ஸ் அலோன். இப்ப நான் சொன்னேன் சிறிய தீர்க்கதரிசிகளின் புத்தகம், இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு சிறிய தீர்க்கதரிசிகளின் புத்தகம் என்றாலே அவங்களுக்கு ஒண்ணுமே புரியறது கிடையாது. மெனி பீப்புள் டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் தி மைனர் ப்ராஃபெட்ஸ் என்ன இப்படி அப்படி இப்படி இப்படிங்கிறாங்க. இந்த முறை படிக்க நேரம் காட் டாட் மீ இன் அ வெரி சிம்பிள் வே, ரொம்ப ஈஸியா சிறிய தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் அதற்கு சைமல்டேனியஸ்லி 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகமோ 2 நாளாகமோ அங்கு இருக்கக்கூடிய ராஜாக்களினுடைய வாழ்வையும் இதையும் கம்பேர் பண்ணணும். இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் என்ற ராஜ்யம், அதுக்கு பிறகு இஸ்ரவேல் யூதா என்று 2 பிரிந்தது. இஸ்ரவேலுக்கு தனி ராஜாக்கள், யூதாவுக்கு தனி ராஜாக்கள். இந்த ராஜாக்களின் நடுவிலே இந்த தீர்க்கதரிசிகள் வந்து தேசத்துக்காக தீர்க்க தரிசனத்தை சொன்னார்கள். சிறிய தீர்க்கதரிசிகளின் புத்தகம் 12:9 வந்து பாபிலோன் அடிமைத்தனத்துக்கு முன்னாடி, 3 வந்து பாபிலோன் அடிமைத்தனத்துக்கு பின்னாடி. ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் புத்தகமும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று இஸ்ரவேலின் எதிரிகளுக்கு, அல்லது இஸ்ரவேல் யூதா மக்களுக்கு. இப்படி இதெல்லாத்தையும் புரிந்து வாசிக்க தொடங்கினீர்கள் என்றால் மைனர் ப்ராஃபெட்ஸ் பிகம்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி சங்கீதம் 32, இப்ப நம்ம அங்க போக முடியாது இங்க வர, சங்கீதம் 32 இதனுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரியை நீங்க ஈஸியா புரிந்து கொண்டீர்கள் என்றால், அது என்னன்னு தெரிந்து கொண்டீர்கள் என்றால், இந்த சங்கீதம் 32 கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா நீங்க புரிந்து கொள்வீர்கள். பார்க்கலாம், நேரம் போகலாம், என்ன நடந்தது என்று சொல்லி. இதான் சங்கீதம் 32. உங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஒருவேளை பைபிள் வச்சிருந்தீங்கன்னா பைபிள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஒரு 11 வசனம் இங்கிலீஷ்லயும் போட்டிருக்கேன், தமிழ்லயும் போட்டிருக்கேன். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாம். இப்ப இந்த சங்கீதம் எப்பொழுது எழுதப்பட்டது, இல்ல இந்த சங்கீதம் எழுதுவதற்கு பின்னணி சம்பவம் என்ன? வாட் இஸ் த பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஃபார் சாம் 32? இல்ல எங்க எழுதப்பட்டிருக்கிறது? 2 சாமுவேல் 24 அல்லது 1 நாளாகமத்தின் புத்தகம் 21 அதிகாரம். இதான் இதுக்குள்ள பேக்ரவுண்ட் ஸ்டோரி. 2 சாமுவேல் 24:1-21 என்ன நடக்கிறது? இல்ல தாவீது ஆண்டு கொண்டிருக்கிற நாட்கள்ல தாவீது திடீர்னு ஒரு நாள் என்ன சொல்லுகிறான்? தேசத்தை கணக்கெடுப்போம் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஏவினதுனாலே தாவீது, நல்ல கவனமா கேட்டுங்க, தேவனோட தாவீது என்ற பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க டேவிட் மீன்ஸ் பிலாவர்ட். அந்த வார்த்தைக்கு தாவி உங்களுக்கு நல்லாவே தெரியும். யூதர்கள் எப்பவுமே பெயர் வைக்கிற நேரத்துல அது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, எல்லா பெயர்களுக்கும் அர்த்தம் உண்டு. இப்ப யோனா அப்படின்னா புறா என்று அர்த்தம், சாலமோன் என்றால் சமாதானம் என்று அர்த்தம், எஸ்தர் என்றால் விடிவெள்ளி நட்சத்திரம் என்று அர்த்தம், பேதுரு என்றால் கட்பாறை, இல்ல சீமோன் என்றால் நாணல் போன்றவன், இல்ல ரூத் அப்படின்னா, ரூத்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு பெண் இன்னொரு பெண்ணை ஏமாத்திட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஷீ இஸ் அ ரூத்லெஸ் லேடின்னு சொல்லுவோம். ஷீ இஸ் அ ரூத்லெஸ் லேடி அப்படின்னா என்ன அர்த்தம்? ரூத் என்றால் இரக்கம் என்று அர்த்தம், மெர்சி அப்படின்னா ஒரு பெண் இன்னொரு பெண்ணை ஏமாத்திட்டா ஷீ இஸ் அ மெர்சிலெஸ் லேடி. அப்ப எல்லா பெயர்களுக்கும் அர்த்தம் உண்டு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பேர் வைக்கிறான் பாருங்க, திருநீலகண்ட சிவராமன்.
பேருக்கு அர்த்தம் அவனுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. எங்க அண்ணி மகா அவங்க தான் குழந்தைக்கு பேர் வச்சா என்னன்னா அந்த பேர் என்னன்னா சாஷா, SASHA சாஷா. என்னடா பேர் அப்படின்னு கேட்டா அவங்க அம்மா பேர் சலோமி, மாமியார் பேர் ஷாலினி. சோ சலோமில எஸ்ஏ, மாமியார் பேர்ல எஸ்ஹெச்ஏ, ரெண்டையும் போட்டு சாஷான்னு பேர் போட்டு அதுக்கு நெட்ல போட்டு அதுக்கு ஒரு அர்த்தத்தை தேடி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்கன்னு நம்ம ஆக்களுடைய புத்திசாலித்தனை நீங்க உண்மையாவே பாராட்டணும் இல்ல. சோ தாவீது என்றால் இருதயத்திற்கு, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. இவன் என்ன செய்கிறான் கொஞ்சம் நல்லா கவனமா கேளுங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமாக சாத்தான் அவனை ஏவி விட்டு அவன் என்ன செய்யறானா, இஸ்ரவேலை இலக்கம் பார்க்கிறான். எத்தனை யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள், எத்தனை மக்கள் இருக்கிறார்கள். ஹி வாண்டட் டு ப்ரூவ் ஹவ் பவர்ஃபுல் ஹி வாஸ். தன்னுடைய சுய பலத்தை நம்பி, தன்னுடைய சொந்த பலத்தை நம்பி, கர்த்தருடைய பலத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் தன்னுடைய சொந்த பலத்தை நம்புவதற்கு, ஓ எங்கிட்ட இத்தனை பேர் இருக்காங்க, இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்ம சொல்லிக்கிறோம்ல, இந்தியாவில கூட நம்ம சொல்லிக்கிறோம், எங்கிட்ட இத்தனை ரஃபால் ஜெட் இருக்குது இல்ல, எங்கிட்ட இத்தனை யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு இவ்வளவு பெரிய இந்த ஷிப்ஸ் எல்லாம் இருக்குது, இப்படி எல்லாம் நம்ம பெருமை பாராட்டோம். அதே காரியம் தான் தாவீதுக்கு அன்னைக்கு வந்துச்சு. இவன் என்ன செய்தான் என்றால், முதலாவது அவனுடைய சுய பலத்தை செக் பண்ண ட்ரை பண்ணான். ரெண்டாவது ஹி வாஸ் ட்ரைங் டு போஸ்ட் ஹிம்செல்ஃப். இது ரெண்டுதான் இன்னைக்கு நம்ம நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. தாவீதின் சுய பலம், அவனுடைய பலம். Although he was a beloved person to God, there are many times you can depend on your own strength. நம்ம எல்லாம் ஊழியக்காரங்க தான். I am a Christian minister. கடவுளோட ஊழியத்தை தொடங்கி நான் கிட்டத்தட்ட 30 வருஷமா கடவுளோட ஊழியத்தை செய்துட்டு இருக்கேன். There were many times when I went for preaching, I depended on my own strength and it was a big failure. எத்தனையோ ஊழியங்கள் I depended on my own strength. இல்ல பல நேரங்கள்ல எத்தனையோ பேர் வந்து என்கிட்ட வந்து டிஎல் மூடி என்ற தேவனுடைய பக்தன், அவர் ஒரு நாள் வந்து பயங்கர வல்லமையா பிரசங்கம் பண்ணாராம், வல்லமையா பிரசங்கம் பண்ணாராம். பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துல முடிச்ச உடனே ஒருத்த ஓடி வந்து சொன்னானா, டிஎல் மோடி யூ ப்ரீச்ட் வெரி வெல் அப்படின்னு சொல்லி அப்ரிசியேட் பண்ணோம்னா, டிஎல் மோடி சொன்னாரா, நீ சொல்றதுக்கு முன்னாடியே பிசாசி என்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னாரா. மெனி டைம்ஸ் நான் அந்த பவர் பாயிண்ட் செய்யறதுனால, சங்கருக்குலாம் நல்லா தெரியும், இந்த பவர் பாயிண்ட் செய்யறதுனால நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த பவர் பாயிண்ட் எடுத்துட்டு போங்க. சில நேரம் சில பவர் பாயிண்ட் போடனே சிலர் வந்து சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கானே, பவர் பாயிண்ட்டும் நல்லா இருக்கு, ப்ரீச்சிங்கும் நல்லா இருக்கு. தேர் ஆர் மெனி டைம்ஸ் ஐ கேன் டேக் த க்ளோரி ஃபார் மை செல்ஃப். என்னுடைய பவர் பாயிண்ட் சூப்பர், இட்ஸ் நாட் மை பவர் பாயிண்ட், இட் இஸ் காட்ஸ் பவர் பாயிண்ட், இட் இஸ் காட்ஸ் விஷன், இட் இஸ் காட்ஸ் விஸ்டம். என்னைக்கு நான் எனக்குன்னு எடுத்தேன்னா, நான் நேபுகாத்நேச்சருக்கு ஒப்பனை. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், சாந்தகுலமர்களுக்கும் தாழ்மை உள்ளவர்களுக்கும் அவர் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தவணமா கேட்டுக்கொள்ளுங்க. தாவீது, he was a man after God's own heart, but he still believed on his own strength and he tried to promote his glory. இல்ல இப்ப இப்படி ஆனதுனால கடவுளுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிற நீயா இந்த மாதிரி பண்ணினு சொல்லிட்டு ஆண்டவர் அவனிடத்துல தெளிவாக தீர்க்கதரிசியின் மூலமாய் போடுகிறார். நீ இதை செய்ததினாலே உனக்கு நான் தண்டனை தருகிறேன், தண்டிக்க போகிறேன் என்றொன்ன ஆண்டவர் இங்க ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்கிறாரு. இல்ல நம்ம எல்லாம் நம்ம ஸ்கூல்ல நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா, மல்டிபிள் சாய்ஸ், சூஸ் த ரைட் ஆன்சர்னு சொன்ன மாதிரி கொடுக்குறோம் பாத்தீங்களா. God is giving him 3 options. நம்பர் 1 என்ன சொல்றாரு, உங்களுடைய தேசத்துல 7 வருஷம் பஞ்சம் வரணும். That's choice number 1. ரெண்டாவது, 3 மாதம் சத்துருக்கள் உமை பின்தொடர நீ அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமா, அல்லது இல்ல மூணாவது ஆப்ஷன் என்ன வருதுன்னா, God is giving him தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமா. உனக்கு எது வேணும் நீயே சூஸ் பண்ணிக்கோ, சூஸ் த ரைட் ஆன்சர், யூ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், உனக்கு எது வேணுமோ அதை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லி God is giving him an option. கவுனமா கேளுங்க, தேவன் தண்டிக்கிற நேரத்திலே கூட இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார் பாத்தீங்களா. உனக்கு எது வேணும் நீயே சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. இல்ல வேதம் சொல்லுகிறதே, தேவன் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிற தேவனாம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, தண்டிக்கிற நேரத்தில் கூட அவர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். ஈவன் when he is trying to punish you, he is showing mercy on people. What a loving God we have. இல்ல இப்ப இவன் சொல்றான், மூனையும் பார்த்துட்டு கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், நான் மனுஷன் கையில நான் விழமாட்டேன், கர்த்தருடைய கையிலே விளக்கு விழப்போகிறேன். காரணம் அவருடைய இரக்கங்கள் பெரியது. He got the right concept about God. மனுஷர் கையில நான் விழமாட்டேன், மனுஷர் கையில விழவே மாட்டேனா,
மனுஷன் வந்து என்னைய சாகடிச்சிருவான், என்னைய நோகடிச்சிருவான், ஆனால் நான் கர்த்தருடைய கைகளிலே விழப்போகிறேன். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. இன்னைக்கு நம்ம எல்லாம் நிறைய நேரங்கள்ல நம்ம இப்ப மிஷனரிஸா இருக்க நேரம் நமக்கு அகேன்ஸ்டா யாரையாவது கிரியை செய்து விட்டால், ஒருவேளை நீங்க எல்லாம் ஒரிசால இருக்கீங்க இல்ல, சரி நான் வந்து ஒரிசால ஒர்க் பண்ண அனுபவம் கிடையாது, சோ ஐ கேனாட் அட்வைஸ் யூ ஆன் ஒரிசா சிச்சுவேஷன், பட் இன் ஜென்ரல் பல நேரங்கள்ல ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பலர் கிரியை செய்ய வருகிற நேரத்துல நம்ம என்ன பண்றோம், எம்எல்ஏ போய் பார்க்க போறோம், ஊர் தலைவரை பார்க்க போறோம், யாரெல்லாமோ போய் பார்க்க போகிறோம். அதை விட நான் அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, தேவனுடைய கர்த்தர் கரத்திலே விழுவேனே என்றால் கர்த்தர் அழகாக நம்மளை தாண்டுவார், தாங்குவார் இல்ல. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், உங்க ஏரியாலேயே இருந்த அம்மையார் கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அம்மையார், கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அம்மையார் அந்த தன்னுடைய புக்ல அவங்க எழுதுகிற ஒரு அருமையான ஒரு சம்பவம் என்னவென்றால், கணவனும் ரெண்டு பிள்ளைகளும் மரித்த பிறகு பீப்புள் வர் கான்ஸ்டன்ட்லி ஃபாலோயிங் ஹர், பீப்புள் வர் கான்ஸ்டன்ட்லி ஃபாலோயிங் ஹர். அப்ப அவங்க சொல்றாங்க, நான் என்னுடைய கணவனையும் என்னுடைய பிள்ளைகளையும் இறந்துட்டாங்க, எனக்கு அழுவதற்கு கூட நேரம் இல்லை, காரணம் பீப்புள் வர் ஆல் த டைம் சரௌண்டிங் மீ, எப்ப பார்த்தாலும் என் பக்கத்துல இருந்தாங்க, தனியா போய் அழுவதற்கு நேரம் இல்லை. எத்தனை அருமையான ஸ்டேட்மெண்ட், இதில் இருந்து நாங்க நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்குது. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, அவருடைய கரத்திலே போய் நான் விட வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். டேவிட், கிங் டேவிட், ஆல்தோ ஹி கமிட்டட் அ மிஸ்டேக், ஆஃப்டர் த மிஸ்டேக் ஹி டுக் த ரைட் சாய்ஸ். அந்த காலத்துல பெப்சிக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு பாத்தீங்களா, ஹே ஹி ஹை ரைட் சாய்ஸ் பேபி அப்படின்னு சொல்லி வந்துச்சு பாத்தீங்களா, ஹே ஹி ஹை ரைட் சாய்ஸ் பேபி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க, டேவிட் டுக் த ரைட் சாய்ஸ், சரியான தீர்மானத்தை எடுத்தான், தேவனுடைய கைகளிலே போய் விழுவோமாக என்று சொல்லி. எனது அருமை ஊழியனே, இந்த காலை வழியில உங்களை பார்த்து சொல்றேன், நெவர் கோ இன் சர்ச் ஆஃப் தி எம்எல்ஏ, நெவர் கோ இன் சர்ச் ஆஃப் த கவுன்சிலர். அவங்க உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கலாம், இன்னைக்கு ஃபேவரபிளா இருக்கிறவங்க நாளைக்கு அவங்களுக்கு உங்களுக்கு அகேன்ஸ்டா, தே கேன் டேர்ன் அகேன்ஸ்ட். மறந்துடாதீங்க, மனிதர்களுடைய கைகளிலே போக வேண்டாம். ஒரு பக்தன் இவ்வளவு அழகாக சொல்லுகிறான், பைபிள்ல 66 புத்தகங்கள் இருக்குது, எத்தனையோ வசனங்கள் இருக்கு, வேதத்துல நடுவுல உள்ள வசனம் எதுவென்றால், நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதீர்கள். 119 சங்கீதம் பெரிய சங்கீதம், சின்ன சங்கீதம் 117 இல்ல, ஆனா 118 சங்கீத 8 வசனம், நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதீர்கள், அதுதான் பைபிள் உள்ள சென்டர் வேர்ஸ்னு சொல்றாங்க. வேதத்தின் நடுவில சொல்லுகிறது, நீ மனிதனை நம்பாதே, தேவனை நம்பு. தாவீது அதை தான் செஞ்சான், கொடிய இடுக்கணிலே சிக்கி இருக்கிறேன், தேவனுடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷன் இடத்துல போவதற்கு பதிலாக நான் தேவன் இடத்துக்கு போன், லெட் மீ நாட் கோ இன் சர்ச் ஆஃப் மேன். ஊழியம் என்று வருகிற நேரத்துல, ஊழியம் என்று வருகிற நேரத்துல நான் அடிக்கடி யோசிக்கிற ஒரு காரியம், மனிதனுக்கு பின்பாக நான் போகக்கூடாது, அது பணத்துக்காக இருக்கலாம், உதவிக்காக, வேற ஏதாவது ஒரு மேன் பவர் வேணும்னாலும் சரி, இல்ல எனக்கு ஒரு பேக்கிங் வேணும்னாலும் சரி, லெட் மீ நாட் கோ பிஹைண்ட் மேன், லெட் மீ ஜஸ்ட் லுக் அப் டு காட். கர்த்தர் எனக்கு கிரியை செய்வார், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், இல்ல லெட் மீ கோ பிஹைண்ட் காட் நாட் மேன். ஊழியத்துல இருக்கும், இன்னைக்கு நான் நிறைய நேரங்களை சில நேரம் வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய இருக்கிறதுனால சம்டைம்ஸ் ஐ கம் அக்ராஸ் லாட் ஆஃப் பிக்சர்ஸ், போட்டோஸ் பாக்குறேன், சில பிக்சர்ஸ் பார்த்தா எனக்கு அவ்வளவு கடுப்பாகி போயிருது, கோபமா வருது. கொடுக்கறது 200 ரூபாய்க்கு வந்து காய் கொடுக்குறாங்க, ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க, காய் கொடுக்குறாங்க, ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க, ரெண்டு பேர் ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பைபிள் சொல்றது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது, இதுதான் பைபிள் ரூல். ஆனா ஒரு 200 ரூபாய்க்கு கொடுத்துட்டு அது பாவம், அவன் சிச்சுவேஷன் வந்து ரொம்ப பரிதாபமா இருக்கிறதுனால இன்னைக்கு அவனுக்கு வேலை இல்லை, சூழ்நிலை சரியில்லை, வேற வழி இல்லாம மத்தவன்கிட்ட போய் கை ஏந்த வேண்டிய நிலைமை. அந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி நான் ஒரு கொடுக்குற ஒரு 200 ரூபாய்க்கு அதை கொடுத்துட்டு அதையே மொபைல்ல போட்டோவை எடுத்து என் குரூப்ல போட்டு எல்லாத்துக்கும் ஸ்டேட்டஸ் வச்சு எல்லாத்துக்கும் ப்ரொமோட் பண்றேன், நான் 250 ரூபாய்க்கு ப்ரொவிஷன் கொடுத்தேன், ப்ரொவிஷன் கொடுத்தேன், ப்ரொவிஷன் கொடுத்தேன். What a dirty thing we are doing. What a dirty thing we are doing. பிக்சர் எடுங்க, டோனர்ஸுக்கு மட்டும் சர்க்குலேட் பண்ணுங்க, டோன்ட் புட் இட் இன் பப்ளிக். அப்படின்னா பைபிள் சொல்லுது, நீ உலகத்திலேயே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாய், பரலோகத்துல உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது, தேவனுடைய இரக்கங்களுக்கு நம்மளை விட்டு கொடுப்போம். ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஈவன் சம் ஆஃப் தி லீடிங் பிரீச்சர்ஸ், லீடிங் இவாஞ்சலிஸ்ட், லீடிங் ஆர்கனைசேஷன்ஸ்,
கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுமா, மத்தவங்க குடுக்கறதுக்கு நாங்க வழிவகுக்கிறோம். மத்தவங்க குடுக்கறதுக்கு நீங்க வழிவகுக்கல, யூ ஆர் ஸ்டீலிங் காட்ஸ் க்ளோரி. Please remember that you are stealing God's glory. கடவுளுக்கு போக வேண்டியது மகிமையை நீ திருட பார்க்கிறாய். செய்வது இதான் ஒரு பக்தன் அழகா சொல்லுகிறான், when you want to help people, leave your camera at home. When you want to do something good for people, leave your camera at home. இன்னைக்கு மொபைல்ல கேமரா வந்ததுனால கண்ட இடத்துலயும் கண்ட போட்டோவையும் எடுத்து இஷ்டத்துக்கு போட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கு பாருங்க, ரொம்ப வேதனையோட சொல்றேன், ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டெட் பாடியோட ஒன் பர்சன் ஹேட் செக்ஸ், அத வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. What a dirty thing we are doing. இல்ல கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம் நான் செய்யறத நான் வெளியே ப்ரொமோட் பண்றது. வலது கைக்கு தெரிஞ்சது இடது கைக்கு தெரியக்கூடாது. இன்றைக்கு தெரியாம இந்த மாதிரி செய்திருப்போம். போட்டோ எடுப்போம், டோனர்ஸுக்கு மட்டும் கொடுப்போம். லெட் அஸ் நாட் புட் இட் இன் பப்ளிக். இப்ப வாங்க, தாவீது சரியானதை கண்டுபிடிச்சா, தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமா? முத இது வேணாண்டா, ரெண்டாவது வேணாண்டா, மூணாவது he said okay. ஏன்னா தேவனுடைய கரத்திலே விழுவோமாக. இல்ல இப்ப அடுத்த நாள் காலையிலேயே தேவன் கொள்ளை நோயை அனுப்பிட்டாரு. ஐ திங்க் இட் வாஸ் மச் வர்ஸ் தேன் கொரோனா. இந்த தேர்ட் வேவை விட மோசமா இருந்துச்சு. ஏன்னா காலையில இஸ்ரவேல் தேசத்துல மட்டும் ஒரே நாள்ல 70,000 பேர் அவுட்டு. வெளியே வந்து பார்த்தா எல்லாம் டெட் பாடி, எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. பீப்புள் வர் வீப்பிங் கிரைங், ஐயோ எங்க வீட்டுல இத்தனை பேர் செத்து போயிட்டாங்களா, அந்த எதிர் வீட்டுல இத்தனை பேர் செத்து போயிட்டாங்களே. ஐ திங்க் இட் வாஸ் வர்ஸ், இட் வாஸ் மச் வர்ஸ் தேன் கொரோனா. அவ்வளவு மோசமா போய்விட்டது. இப்ப வாங்க, வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் த பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஆஃப் சாம் 32. இல்ல இப்ப நான் வந்து ஆல்மோஸ்ட் டேக்கிங் யூ க்ளோஸ் டு சாம் 32. இல்ல இப்ப இந்த வியாதி வந்துருச்சு. இப்ப வியாதி வந்து 3 நாள் தான். இப்ப கடவுள் என்ன சொன்னாரு, 3 நாள். 3 நாள்னா கடவுள், 3 நாள்னா 3 நாள் தான். He is not going to extend it. வார்த்தையிலே மாறாதவர், வார்த்தையிலே உண்மையுள்ளவர். இல்ல 3வது நாள் நடந்துட்டு இருக்குது, வியாதி கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இல்ல இப்ப கவனமா கேளுங்க, இதுக்கடையில என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன். நம்ம இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இது லெட் மீ கோ டு தி ப்ரீவியஸ் ஸ்லைட். ஓகே, இது இந்த ஸ்லைடு மாற மாட்டேங்குது. ரைட், ஓகே. இப்ப இங்க பாருங்க, இப்ப இந்த 3வது நாள் வருகிற நேரத்துல தாவீது என்ன பண்றான், பலிபீடம் கட்டுகிறான். அது இன்னொரு இடத்துல லேண்ட வாங்கி பலிபீடத்தை கட்டுகிறான். 25வது வசனத்தை பாரு, அங்க தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த வாதை நிறுத்தப்பட்டது. எனது அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இந்திய தேசத்திலே கொரோனா தேர்ட் வேவ் வரக்கூடாது என்று நானும் நீங்களும் விரும்பினால், கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் நான் செலுத்த வேண்டும். அப்படின்னா என்னது, என் வாழ்க்கையை தேவனுக்கு பலிவியா பலியாக அர்ப்பணித்து, ஜீவ பலியாக அர்ப்பணித்து, ஆண்டவரே இனிமே நான் எனக்காக நான் செய்ய போறது கிடையாது, என் காரியத்தை எல்லாம் விட சமூகத்துல வச்சிருவேன். ஆண்டவரே இனிமே யூ கண்ட்ரோல், யூ டேக் தி லீட், யூ டேக் மை நிக்கால. முதலே நீங்க அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டீங்களா, என்னுடைய ஷெட்யூலுக்குள்ள கடவுள் இருக்க வேண்டும். என்னுடைய ஷெட்யூலுக்குள்ள கடவுள் இருக்கணும். என்னுடைய ஷெட்யூலுக்குள்ள நான் இருக்க கூடாது, என்னுடைய ஷெட்யூலுக்குள்ள கடவுள் இருக்க வேண்டும். இல்ல அப்படின்னா இனிமே என்னை விட்டுட்டு ஆண்டவரே இனிமே நாட் மை வில் பட் யோர் வில்னு எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணின. அதனாலதான் 2 நாளாக 7:14 என்னாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி கொள்ளாத வழிகளை விட்டு. எவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் செஞ்சா தேசத்துக்கு சேமத்தை தருவேன். ஆண்டவர் கிளியரா சொல்லிட்டாரு. பட் we are not willing to, including me, I am still talking. நான் இன்னைக்கு ஜெபம் பண்ற ஒரு காரியம், ஆண்டவரே நான் டெய்லி சில காரியங்களுக்காக ஜெபம் பண்றேன், பட் ஐ எம் நாட் ஏபிள் டு லீவ் தட், என்னால விட முடியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட கதறிக்கிட்டு இருக்கிறேன். எனது அருமை தேவனுடைய பிள்ளையே, நான் செய்ய வேண்டியதை செய்தால் தேவன் செய்ய வேண்டியதை தேவன் செய்வார். வாங்க இப்ப நேரம் அந்த சங்கீதம் இப்ப பாருங்க, இந்த இந்த இடத்துலதான் வந்து நீங்க வந்து அந்த சங்கீதத்தை புரிஞ்சு, பலிபீடம் கட்டி தேவனுக்கு பலி செலுத்திய போது பாடப்படுகிற சங்கீதம். அதாவது நல்ல கவனம் கேளுங்க, பலிபீடம் கட்டி
தேவனுக்கு பலி செலுத்திய போது யூதர்கள் பாடிய சங்கீதம் தான் என்னது என்றால் இந்த 30 சங்கீதம். நல்ல குழம்பு, யூதர் கட்டடம் கட்டி ஆலய பிரதிஷ்டைகள் எல்லாம் இந்த சங்கீதத்தை தான் இன்னைக்கும் நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம். சர்ச் டெடிக்கேஷன் அப்படின்னா சங்கீதம் 30 தான் பாடுறோம். காரணம் என்ன, யூதர்கள் அந்த காலத்துல பலிபீடம் கட்டின போது பாடின சங்கீதம் தான் 30. மறந்துடாதீங்க, 30 சங்கீதம் தான் அந்த காலத்துல இந்த யூதர்கள் இதற்கென்றே டிசைன் பண்ணி வச்சிருந்த சங்கீதம் 30. அப்ப பலிபீடம் கட்டி தேவனுக்கு பலி செலுத்திய போது பாடின சங்கீதம் 30. அடுத்தது வரீங்களா, 31 சங்கீதம் என்ன தெரியுமா, தாவீது வியாதியின் படுக்கையிலே இருந்து பாடியது. தாவீது வியாதியின் படுக்கையிலிருந்து பாடிய போது பாடின சங்கீதம் 31. அதனாலதான் இன்னைக்கும் சிக் பெட்ல வந்து 31 சங்கீதத்தை நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாம் வாசிப்பாங்க. சோ இன்னைக்கும் ஜிஹெச்ல போய் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்றோம்னா 31 சங்கீதத்தை வாசிக்கிறாங்க. ஏ தாவீது அந்த நாட்கள்ல வியாதியின் படுக்கையிலே பாடின சங்கீதம். சோ 30 சொல்லிட்டேன், பலிபீடம் கட்டுற நேரம் வியாதியின் படுக்கையில 31 சங்கீதம். 32 சங்கீதம் என்ன தெரியுமா, தாவீது வியாதியின் படுக்கையிலிருந்து சுகம் பெற்று பாவை அறிக்கை செய்து மன்னிப்பும் சுகமும் கிடைத்த போது பாடிய சங்கீதம் தான் சங்கீதம் 32. நல்ல கவனமா கேளுங்க, வியாதியின் படுக்கையிலே சுகம் பெற்ற பிறகு அவன் பாவ அறிக்கை செய்து மன்னிப்பும் சுகமும் கிடைத்த போது பாடிய சங்கீதம். இந்த நல்ல அழகா நல்ல நோட் பண்ணி வச்சுங்க. After getting the healing, he confessed all his sins, and that was the time Psalm 32 was sung. So, இன்னைக்கும் யூதர்கள் சுகத்தின் மகிழ்ச்சி மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற போது பயன்படுத்துகிற சங்கீதம் 32. இப்ப கேள்விக்கு வருகிறேன், 5 வேணுமா 10 வேணுமா? சங்கீதம் 32 5 வேணுமா 10 வேணுமா அப்படிங்கிறது தான் வந்து நம்முடைய கேள்வி, அதுதானே? இப்ப இது தெரியலன்னா மெசேஜே வந்து இட் வில் நாட் பி கம்ப்ளீட். அப்ப நல்ல குழந்தை கேட்டுங்க, இதெல்லாம் ஸ்கிப் பண்றேன். தாவீது தாம் பாவத்தை மறைத்த போது கிடைச்ச 5 காரியங்களை நான் சொல்றேன். நல்ல குழந்தை கேளுங்க, தாவீது பாவத்தை மறைச்ச போது கிடைச்ச 5, இந்த சங்கீதம் 32 இருக்குது. என்னெல்லாம் நீங்களே பார்க்கலாம் இல்ல பாருங்க. முதல்லு நித்தம் என் கதறுதலினாலே, ஹீஸ் பீன் கிரைங் கான்ஸ்டன்ட்லி. பாவத்தை மறைச்ச நேரத்துல அந்த தேசத்துல யுத்தத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி என்ன சொன்ன நேரத்துல கர்த்தர் கிரியை செய்தால் கூட அவனுடைய மனசுல நிம்மதி இல்லாததுனால நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அவனுடைய எலும்புகள்லாம், அதாவது அன்ஈசி ஃபீலிங், ஒரு பக்கம் கதறுகிறான், அடுத்த பக்கம் ஒரு ஒரு அன்ஈசி ஃபீலிங், எலும்புகள்லாம் உலர்ன மாதிரி. சில நேரம் யூ ஃபீல் தட். இல்ல நம்ம வாழ்க்கையில கூட நம்ம ரொம்ப கடினமான பிரச்சனை, சில நேரம் கடவுள் சொல்ல சொல்ல தொடர்ச்சியாக கீழ்படுகிற நேரத்துல யூ ஹாவ் அன் அன்ஈசி ஃபீலிங், தட் அன்ஈசி ஃபீலிங் 5 இது. அடுத்தது இரவும் பகலும் என் மேல் உடைய கை பாரமாய் இருந்ததுனால, கடவுளுடைய கரம் என்னை தாங்குகிற கரம், என்னை தேற்றுகிற கரம், எனக்கு உதவி செய்யக்கூடிய கரம், கீழே விழுந்தால் தூக்கி எடுக்கக்கூடிய கரம், அந்த கரம் எனக்கு இரவும் பகலும், அதாவது இரவும் பகலும்னா என்ன, 24 hours of the day God's hand is against me when I hide my sins. என் பாவத்தை மறைக்கிற நேரத்திலே கர்த்தருடைய கரம் எனக்கு எதிராக இருக்கும். அதான் பைபிள் சொல்லுது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் இரக்கம் பெறுவான். நான் பாவத்தை செய்து மறைத்தேனே என்றால் இரவும் பகலும் கடவுளுடைய கரம் எனக்கு உதவ வேண்டிய கரம், எனக்கு இரக்கம் செய்ய வேண்டிய கரம், என்னை தாங்க வேண்டிய கரம், அது எனக்கு எதிராக மாறுகிறது. அப்புறம் என்ன தெரியுமா, என் சாரம் உஷ்ண காலத்து வறட்சி. எப்படி தெரியுமா, நம்ம சம்மர் டைம்ல வெளியே போயிட்டு அப்படியே பயங்கர வெயில்ல வீட்டுக்குள்ள வருவோம் பாத்தீங்களா, தண்ணி கொஞ்சம் குடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அது வந்து அந்த தாகம் இல்ல, தாகத்தை விட மோசமான ஒரு சிச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கான்ஸ்டன்டா இருக்குதான் பாவத்தை தொடர்ந்து செய்கிற நேரத்திலே அப்படின்னு சொல்லிட்டு 5வது காரியம் பாவத்தை மறைச்சதுனால துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள், அநேக வேதனைகள். இது 5, பாவத்தை மறைத்த போது கிடைச்ச 5. இப்ப நீங்க கவலைப்படாதீங்க, டைம் ஆயிடுச்சு, I'm going to finish it within on time, right? இப்ப தாவீது பாவத்தை அறிக்கை செய்த போது கிடைத்த 10, மறைத்த போது 5,
கிடைச்ச பாவத்தை அறிக்கை செய்த போது கிடைத்தது பத்து. முத என்னதே பாவத்தை யார் தேவனுடைய தேவன் யாருடைய பாவத்தை மன்னித்திருக்கிறாரோ அவன் பாக்கியவான். பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று சொல்லுகிறான். அவனுக்கு மிகுந்த ஜலப்பிரகம், அவனுக்கு அகைன்ஸ்ட் எவ்வளவு காரியம் வந்தாலும் அது அவனை மேற்கொள்ளாது. கத்தரே அவனுக்கு மறைவிடமாய் அடைக்கலை பட்டணமாய் இருக்கிறார், எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி பாதுகாக்கிறார், ரட்சணிய பாடல்கள் அவனை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறார். இல்ல அவர் எனக்கு போதிக்கிறார், நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறார், தன்னை வைத்து ஆலோசனை சொல்லுகிறார். கடைசியில கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாவத்தை மறைத்த போது அஞ்சு, பாவத்தை அறிக்கை செய்த போது பத்து. இப்ப நீங்க நல்லா தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள், அஞ்சு வேணுமா பத்து வேணுமா? சங்கீதம் 32 இப்ப நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. டிவியில ஒரு அந்த ஒரு தமிழ்ல போகும்ல, இன்னும் ஒரு முறை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி இப்ப கேக்குறேன், அஞ்சு வேண்டுமா பத்து வேண்டுமா? தீர்மானம் எடுப்பது உங்கள் கைகளில் இருக்கிறது. எனது அருமை கர்த்தருடைய பிள்ளைய, இந்த காலை வேளையில சங்கீதம் 32 நம்ம வந்து காலையிலே நம்ம வந்து we have just meditated. இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு தேவை அஞ்சு இல்ல, ஆண்டவர் அருள்கிற பத்து. அந்த பத்தை பெற வேண்டுமே என்றால் தேவனுக்கு முன்பாக நான் செய்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதெல்லாம் என் வாழ்க்கையிலே உண்டோ அவ்வளத்தையும் தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து எதையும் மறைக்காமல் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வோம். பத்து அல்ல, வேதத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் எனக்கு பொழிந்தருள்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தங்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, சங்கீதம் 32 இருந்து நீ சொன்ன அத்தனை வாக்கு தத்தங்களுக்காக ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவத்தை மறைக்காத போது ஐந்து காரியங்களும், மறைக்காமல் அறிக்கை செய்கிற நேரத்திலே பத்து காரியங்களும் கொடுக்கிற தெய்வமே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. உம்முடைய கரங்களிலே இந்த காலை வேளையிலே நாங்கள் வந்து விழுகிறோம். எங்களை தொடர்ந்து நடத்தும் இந்த ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதியும், மிக கொடுமையான இடங்களிலே ஊழியம் செய்கிற உம்முடைய மக்களை பாதுகாத்து நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.